வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நமது நாட்டில் அனைவருக்குமே வந்துட்டு முக்கிய ஆவணமாக இருந்துட்டு இருக்கிறது இந்த ஆதார் அட்டை தான். இந்த ஆதார் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே நிறைய அப்டேட்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஆதார் அட்டையை அப்டேட் பண்ண சொல்லி சரி, கைரேகை வச்சு லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ கூட புதுசாக ரீசெண்டாக ஒரு அப்டேட்டும் வந்தது. இதனால ஆதார் அட்டை வச்சிருக்கவங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துட்டு பேங்க்ல அதாவது கொள்ளையடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி, அதற்கு கைரேகை வச்சு லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. ஸோ நிறைய அப்டேட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இருக்க நேரத்தில் இப்போ இந்த ஆதார் அட்டைக்கு மறுபடியும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வங்கி கணக்கு உள்ளிட்ட அனைத்துக்கும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டியது அவசியம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொதுமக்கள் தங்களது ஆதாரை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆதாரில் முகவரி மாற்றம், திருத்தம், நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்கள் ஆதார் மையங்களை நாடுகின்றனர். ஆதார் அட்டையுடன் இணைக்கப்படும் ஆவணங்களில் திருத்தம் செய்யும் சேவைகளை ஆதார் மையம் அல்லது ஆன்லைன் மூலம் முறையிலும் செய்து கொள்ள முடியும். ஆதார் மையங்களுக்கு சென்றால் கட்டணம் உண்டு. ஆன்லைன் முறையில் இச்சேவையை இலவசமாக பெற முடிந்தது. ஆனால் இச்சேவைக்கு இனி கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. இசேவை மையம் ஒன்றை தொடர்பு கொண்டு கேட்டபோது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆதாரை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்பதால் புதிய ஆவணங்கள் இணைப்பு அவசியம். வரும் 14ஆம் தேதி முதல் ஆவணங்கள் புதுப்பிக்கும் சேவைக்கும் கட்டணம் விதிக்கப்பட உள்ளது. எவ்வளவு கட்டணம் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை என்றனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வச்சிருக்க அனைவருமே வந்துட்டு இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் புதுப்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இசேவை மூலமாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கும் கட்டணம் வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆவணங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இசேவை மையத்தில் அதுக்குமே கட்டணம் வந்து விதிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. ஆனா எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிமே நம்ம ஆன்லைன்லயே அப்டேட் பண்றோம் அப்படினாலும் ஆதார் அட்டை அப்டேட் பண்ணனும்னா அது கட்டாயமா கட்டணம் வந்து மஸ்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் பண்ற அனைத்து உண்மை தகவலும் உடனுக்குடனே நம்ம சேனல்ல வெளியாயிட்டிருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.